வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற லோக்கியோட எபிசோட் 5 தமிழ் ரிவ்யூ தான். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ரூன் செய்யப்பட்ட லோக்கி பார்த்தீங்கன்னா வோல்ட்டுங்கிற ஒரு இடத்துல அடப்பட்டு கிடக்கிறாரு. ஸோ அங்கே தான் மற்ற லோக்கியோட வேரியன்ஸ் எல்லாம் வந்து அவரை காப்பாற்றிட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோனா வந்து சில்விக்கிட்ட லோக்கி ஒன்றும் சாகலை, லோக்கி வந்து வோல்ட்டுங்கிற இடத்துல அடைப்பட்டு கிடக்கிறாரு. ஸோ எனக்கு கொஞ்சம் டிவியை உருவாக்கணும் யாருன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும், நீ எனக்கு அது உதவி பண்ணுன்னு ரோனா வந்து சில்விக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதே நேரம் லோக்கியை காப்பாற்றுற மற்ற லோக்கியோடைய வேரியன்ஸுக்கிட்ட லோக்கி இங்கே என்ன நடக்குது, நான் எங்கே இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்குறாரு. மற்ற வேரியன்ஸ் லோக்கியும் லோக்கி கிட்ட அந்த இடத்தையும் அங்கே இருக்க மிகப்பெரிய விளையாட்டு பற்றியும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் போயிட்டு ஒரு சீக்ரெட்டான இடத்துல வந்து ஒழிகிறாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சில்விக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன்னு சொல்ல ரொம்பவுனா பார்த்தீங்கன்னா அவங்கள ஏமாற்றி அங்கே எல்லா காசையும் கூப்பிட்டு வராங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா செல்வி தன்னைத்தான ப்ரியூன் பண்ணி அந்த வால்ட்டுக்குள்ளே போய் சேர்றாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா எல்லா வேரியன்ட் லோக்கியும் தான் என்ன செஞ்சு டிவியை கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு கதையை சொல்கிறாங்க. அதில் ஓல்டு லோக்கி பார்த்தீங்கன்னா தான் வந்து தேனோஸ் ஆஸ்கார்ட் மக்களை கொல்லும்போது அங்கேருந்து தப்பிச்சு போனதான் சொல்கிறாரு. ஸோ லோக்கி என்ன சொல்கிறான்னா செல்வியை பற்றி எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லி நான் இப்போ டிவிக்கு போகணும், அவளுக்கு உதவி செஞ்சாகணும், அவளுக்கு டிவியை அழிக்கிறதுக்கு நான் உதவி செஞ்சாகணும்னு சொல்லி லோக்கி அவங்கள்ட்ட உதவி கேட்குறாங்க. மற்ற வேரியன்ட் லோக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோக்கியை பார்த்து சிரித்து கலாய்ச்சி அனுப்புகிறாங்க. லோக்கி அங்கேருந்து வெறுத்து போயிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் லோக்கியும் இன்னும் சில வேரியன்ட் லோக்கியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே வேளை பார்த்தீங்கன்னா ப்ரூவன் செஞ்சு வந்த செல்வி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்லேருந்து கண்முழிச்சு எழும்புறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலாயத் மிருகம் வந்து நம்ம செல்வியை அட்டாக் பண்ணுது. ஸோ அந்த அங்கேருந்து தப்பிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா மோபிஸ் அங்கே வந்து செல்வியை காப்பாற்றி கூட்டுக்கிறாரு. பிரசிடென்ட் லோக்கியும் மற்ற வேரியன்ட் லோக்கியும் எல்லாம் அங்கே பேச்சுவார்த்தை நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு அங்கே மிகப்பெரிய சண்டை ஏற்படுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓட் லோக்கியும் கெட் லோக்கியும் எலிகேட்டர் லோக்கியும் நம்ம லோக்கியும் அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி மற்ற லோக்கி கிட்ட நான் அந்த எலிகேட்டரை கொல்ல போகிறேன்னு சொல்கிறாரு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா மோபியஸும் செல்வியும் அந்த இடத்துக்கு சரியாக வராங்க. இதே நேரம் பார்த்தீங்கன்னா டிவிஏல B-15 வந்து ரோனா வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா B-15 நம்ம ரோனாக்கு சொல்கிறாங்க, உனக்கும் டிவிஏவை உருவாக்குனாலும் பார்க்கணும் ஆசையாக இருக்குது, அதனால தான் நீ இப்படி சேர்ப்படுறேன்னு சொல்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு ரோனா வெளியே வரும்போது மிஸ் மினிட் கிட்ட டிவிஏ பார்த்தினா எல்லா ஃபைலையும் தனக்கு வேணும்னு கேட்குறாங்க. ஸோ லோக்கியும் செல்வியும் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா செல்வி நம்ம லோக்கிட்ட கேட்குறாங்க, நீ கடைசி வர காட்டி எனக்கு உதவி பண்ணுவியான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ லோக்கி சொல்கிறார், நான் நிறைய பேருக்கு முதுகில் குத்திருக்கேன், ஆனால் அதெல்லாம் நான் தெரிஞ்சு தான் செஞ்சேன், ஆனால் நான் இப்போ அப்படி இல்லை, நான் மாறிட்டேன், நான் உனக்கு கடைசி வர காட்டி உதவி பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா செல்வி மற்ற எல்லா லோக்கிகளும் பார்த்தீங்கன்னா எலிகேட்டர் சமாளிக்க போகிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா செல்வி நம்ம லோக்கிக்கிட்ட டெம்பேட்டை கொடுத்து நீ இங்கேருந்து போகிறேன்னா சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி சொல்கிறாரு, நான் கடைசி வர கட்டணம் கூட உதவியாக இருப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா லோக்கி வந்து அந்த டெம்பேடை வந்து மோபியஸுக்கு கொடுக்குறாரு. ஸோ மோபியஸ் வந்து மற்ற இருக்க வேரியன்ட் லோக்கிக்கில் நீங்களும் போகிறீங்களா இங்கேருந்து கேட்கும்போது மற்ற லோக்கி நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ மோபியஸ் மட்டும் டிவிக்கு போகிறதா முடிவு பண்ணுறாரு. ஸோ மோபியஸை பார்த்து லோக்கி நீங்கள் டிவிக்கு போய்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்கும்போது மோபியஸ் சொல்கிறாரு, நான் அந்த இடத்தை எரிச்சி சாம்பலாக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. சில்வியோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிகேட்டர் வந்து தன்னோட மாயசக்தியால் கட்டுப்படுத்தலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லோக்கி அந்த மிகப்பெரிய மிருகத்தை திசை திருப்ப செல்வி வந்து அந்த மிருகத்தை தன்னை கட்டுப்பாட்டில் கொண்டு வர பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட பிளான் சொதப்பும் போது பார்த்தீங்கன்னா ஓல்டு லோக்கி அங்கே வராரு, அங்கே வந்து தன்னோட எல்லா மாயசக்தியும் அங்கே காட்டுறாரு, குறிப்பாக ஆஸ்கார்டே அங்கே உருவாக்குறாரு. ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னா லோக்கியும் செல்வியும் ஒன்றா சேர்ந்து அவங்களோட பவரை ஒன்றாக்கி அந்த மிருகத்தை கட்டுப்படுத்த போகிறாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எலிகேட் வந்து நம்ம ஓல்டு லோக்கியை கொண்டு வருது. திருப்பி அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா செல்வியும் லோக்கியும் நோக்கி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மிருகத்தை கட்டுப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஒன்று உருவாக்கி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த வீடு பார்த்தீங்கன்னா டிவியை உருவாக்குன அவங்களோட வீடுமா இருக்குது. ஸோ அந்த இடத்த நோக்கி லோக்கியும் செல்வியும் போகிறாங்க. ஸோ அந்த இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எபிசோட், இந்த குறிப்பாக இந்த எபிசோடில் BGM எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். டைம் இந்த எபிசோடை நீங்கள் கட்டாயம் பாருங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் இந்த எபிசோட்டை சுருக்கமாக சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி லோக்கியோட 6வது எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமே விடைபெற்று வருகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ பாய்.